நம்ம வந்து சூலுக்கு வந்து கலர் கலராக வளையல் வச்சிருப்போம் பாத்தியா, அதுமாரி தெரியுது. சிவப்பு கலர் வளையல், கோல்டு கலர் வளையல், ரோஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு போட்டேனே இது, அப்புறம் வந்து இந்த கம்பல் வந்து போட்டேன், மற்றபடி எதுவுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஜெயஸ்ரீ, ரொம்ப நேரமாக என்ன ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு இன்னும் பண்ணின்னு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ண, நானும் கண்டுக்காத மாட்டுக்கு பிள்ளைகள் மேலே கூட்டிட்டேன், ஆட்டை ஓடி ஒரு ஆடு அவுத்துன்னு வர வந்தது, அதை ஓட்டி மேலே கட்டிட்டேன். நான் இவ்வளோ வேலை செஞ்சு வரேன், இதை ஒரு டிராவல் மட்டும் தனியாக கைட்டு போயிடுப்போம், அந்த டிராவல் மட்டும் வெளியே தந்து வச்சு இன்னும் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? யாராவது விசேஷம் என்ன ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வளையல் வந்து போட்டுமா இல்லையா, அப்பப்போ வளையல் வாங்குற வேலை தான் எனக்கு வந்து பெருசாக இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே போய் வந்து அப்படியே அவசரத்தில் நைட் டைமில் வந்து பொண்ணு இருக்காம கைட்டி வச்சிருவேன். காலைல வந்து காலேஜ் போகணும், அவ்வளோ வளையல் காலைல வந்து இது ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கைட்டி வச்சிருவேன் நைட்டு. அது அப்படியே தலாமுலான்னு வந்து போட்டதுனால டப்புன்னு ஒன்னொரு வாட்டி எடுத்து அதை போடணும்னா வந்து ரெண்டு மூணு வளையல் கிடைக்குது, அதுக்கு மேல வந்து வளையல் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து இங்க வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுதான் உனக்கு வந்து சின்ன டிராவா, இதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் இங்க கொட்டி வச்சிருங்க. இது வந்து இது இப்படி, இது வந்து இப்படி பார்த்தா எப்படி தெரியும் தெரியுது? நம்ம வந்து சூலுக்கு வந்து கலர் கலராக வளையல் வச்சிருப்போம் பாத்தியா, அதுமாரி தெரியுது. சிவப்பு கலர் வளையல், கோல்டு கலர் வளையல், ரோஸ் கலர் வளையல், அடுத்தது மெட்டல் வளையல். இப்ப பிரிக்காம இருக்குது. அடுத்தது ஏன்னா விசேஷம் ஏன்னா ஃபங்க்ஷன் வந்தா இது ரெண்டுத்தையும் பிரிச்சிருவேன். எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து அடிக்க வைக்கதான் போறேன், வாங்க பாக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் என்னென்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கலாம். சரி, நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்க, வளையல இல்லை செயினோ எதோ வச்சுருக்கீங்கன்னா சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே சரி, வாங்க. எந்தெந்த கலர் வளையல் வச்சுக்கிறேன், அப்புறம் வந்து என்னென்ன செயின் கம்பல் இதெல்லாம் என்னென்ன வச்சுக்கிறேன், அதெல்லாம் எதுக்காக வாங்கினேன்றது முத கொண்டு வந்து சொல்கிறேன். சரி, ஓகேவா? சரி, இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிராவு இல்லையா, அந்த டிராவு ஒரு டிராவு ஃபுல்லாக வச்சுருந்தேன், அது எதுவும் கைட்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து வளையல் ரெடி பண்ணிக்கிறேன். ஜெயஸ்ரீ, வளையல் ரெடி பண்ணிட்டீங்களா? ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறேன். இது வந்து இப்ப தீபாவளிக்கு ரீசெண்டா வாங்கினது. ரெண்டு டசன் வளையல், நல்லா இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து கரெக்டா நான் வந்து எந்த ஒரு வளையலும் வடைக்கல, மொத்தமா தான் எடுத்து வச்சேன். அதனால வளையல் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு மடிச்சு வச்சிடலாம். ஜெயஸ்ரீமா, நான் பொறுப்பா போது போய் நேரத்தில் வேலை பார்த்துங்கிறீங்க. இன்னைக்கு தான் உனக்கு லீவுன்ற ரெஸ்டே கிடச்சிடாப்பளுக்கு நம்ம வீட்டில் நம்ம பொருள் பூரா 10:30 அழகாக பொறுப்பாக வைக்கணும்னு இல்லை, அதனால போ எடுத்துக்கிறீங்க. என்னது பழைய நோட்டு வந்து வேஸ்டாக போன நோட்டு தானே, எனக்கு அப்படியே எதுவும் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரஃப் நோட்டு தான் சரி எடுத்தது, மடிக்கிறது யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மடித்தேன். அப்போ எழுதி வச்சிருந்தேன், இப்போ பார்த்துட்டு சிரிக்கிறேன். பழைய ஞாபகங்கள் இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு இப்போ வந்து இது கலிபெருமா கோவிலுக்கு வாங்கிட்டு வந்த வளையல், இதை வந்து மடிச்சு வச்சிட்டிங்க. இது என்ன வளையல் ஃபஸ்ட்டு காட்டுங்களா என்கிட்ட? அதுவா? இப்போ சார் வளைய கடை வச்சுக்கோங்க ஜெஸ்ட். இது வந்து கலிபெருமா கோவிலுக்கு வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்தது. இது வந்து ஒரு டசன் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், நான் வந்து அதிகமாக வேணாம், ஏன்னா வந்து காலேஜ் போகிறேன் இல்லையா, நான் வலையெல்லாம் வந்து வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வலையெல்லாம் வந்து போட முடியல, லீவ் டைம்லையும் சரி எதுக்குடா போட்டு ஒரு நாளில் கைட்டு வைக்கிது எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதே இல்லை. எப்போ வாங்க இந்த வலையில் எப்போ வாங்கினாலும் பொங்கலுக்கு போட்ட வலையில் இது பொங்கலுக்கு போடுதா? ஆமாம், எனக்கே நான் அம்மா நான் போச்சுருக்கேன், நான் தான் போட்டுவிட்டேன். ரெண்டு டசன் வலையை போட்டுவிட்டேன். நீ எப்பயுமே ரெண்டு டசன் தான், ரெண்டு டசன் தான் எனக்கு வலையை போட்டு சொல்லி கேட்பேன், அதெல்லாம் நான் போட்டுவிட்டேன். அதை உடச்சிட்டு மீதி இது உடச்சிட்ட மீதி ஒன்றும் ஒரு டசன் இருக்குது. அப்போ நான் ஜெயசிவன் ஒரு செட்டு வளையல் மடிச்சுங்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக வந்து எந்தெந்த வேலை எப்போ வாங்கணும்னு சொல்லிடுறேன், ஏன்னா வந்து மடிக்கு 11 வேலையில் சொல்லணும் இல்லையா, அதனால் வந்து மொத்தமாக வந்து எந்தெந்த வேலை எதுக்கு வாங்கணும் சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது வந்து மாமா ஒரு திருவிழாவுக்கு பார்ப்பது வாங்கினேன். சூப்பராக இருக்கு பாப்பா, மினி மின்ன. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்போ வாங்கினு எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. நான் வந்து போட்டிருப்பேன் சரண்யா, அதுமாரி வள்ளி போட்டுரு பார்த்து எனக்கும் போடுமா சொல்லி கேட்டல, அப்போ வந்து போட்ட வழியில் அது. ஆனால் வந்து ரீசெண்டாக சகப்பொழுது சூப்பராக இருக்குது. எனக்கும் வழியில ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கே வளையல்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த வளையல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
வளையல்னா சில பேர் வந்து மாடலாக போடுவாங்க, டிசைனாக போட ஆசைப்படுவாங்க. எங்களுக்கு வந்து வளையல்னா ரொம்ப மண் வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கடகடகலாம் சவுண்டு வரது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எதை எடுத்தாலும் சல 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 சவுண்டு கேட்கும். நம்ம கொலுசு சவுண்டு போல. ஆமாம், கொலுசு கூட போட்டுனேன்ட்டு கட்டணுன்னு ஏன்னா கொலுசு சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வலையில வந்து போட்டுனேன் கட்டி வச்சுட்டா வலையில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தீவெளி போட்டது, இதில் வந்து ஒரு வலையை கூட உடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பத்திரமா போட்டு கட்டி வச்சுட்டேன். ரெண்டு டேஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. ஏன்னா வந்து ஒரே நாளில் போட்டு கட்டி வச்சேன். ரெண்டு மூணு நாள் போட்டுனா எதனா ஒன்று ரெண்டு உடச்சிருப்பேன். போன வாட்டி வந்து கோயிலுக்கு போகும்போது வாங்கினேன் அந்த வலையில். பால் ரோஸ் கலர் சூப்பராக இருக்குது பாப்பா. ஓகேவா, அக்காவுக்கு வந்து நிலம் வைக்க பார்த்து வந்த வலையில் இதில் பாதி வந்து காணாங்க பார்த்தீங்களா. ஒன்று ஒன்று போட்டுக்கிறேன் இந்த மாதிரி, இதில் இந்த மாதிரி ஆறு வலையில், இந்த மாதிரி வந்து ஆறு வலையில். இது ஃபுல்லாகவே வந்து பிளைநகர் வலையில் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டுட்டேன். ஒன்று ஒன்று கைக்கு ஒன்று ஒன்று போட்டு போட்டு காலி பண்ணிட்டேன். மற்ற இவங்க மட்டும்தான் இவங்களையும் போட்டு காலி பண்ணுறோம். சரிம்மா. ஓகேவா, இவ்வளோதான் வந்து நான் வலையில் வச்சிருமா. இப்போ புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா, இது வந்து மாமா வந்து வாங்கினது கொடுத்தது. விஜய் மாமா வந்து கோயிலுக்கு போய் வந்தார், அவர் வந்து வாங்கினது கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு, இது வந்து அம்மாவுக்கு. இந்த மாதிரி கலர் இந்த கலர் ட்ரெஸ் வந்து நான் வச்சுருக்கேன், அதனால் மேட்ச் ஆகும். அதனால் பிரிக்காமல் வந்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ் போட பார்த்து கண்டிப்பாக இது போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மீதி ட்ரெஸ்ஸுக்கு வந்து அப்பாவை வந்து நான் வலையில் வந்து வாங்கின சொல்லிக்கிறேன். வலையிலே வாங்கி அடுக்குங்க. நான் வந்து வலையில் ஸ்டாண்டு வாங்கணும்னு சொல்லி நினச்சின்னு இருந்தேன் ரொம்ப நாளாக. நான் நினைக்கிறன கோசம் அது வந்து வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வலையில் ஸ்டாண்டும் வந்து எனக்கு வந்து வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து நானே வந்து கேட்டிருப்பேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி வாண்டுங்கெலாம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆடு இருக்குது, ஷீரோ இருக்கலாம். ஏன்னா சப்போஸ் ஒரு நேரம்லாம் ஒரு நேரம் பொத்த தவறி கீழே விழுந்துட்டாலும் மொத்தமாக அந்த க்ளோஸ் திருப்பி வந்து அம்மாட்ட வலையை கேட்டால் திட்டு வாங்குவேன். இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு தனியாக வாங்கி இவ்வளோ வலையை போட்டு உடச்சிட்டேடின்னு சொல்லிட்டு அம்மா வந்து திட்டுவாங்க. எதுக்கு நம்ம வேஸ்டா வந்து திட்டு வாங்கிட்டேன். அதனால சொல்லிட்டு வலை ஸ்டாண்ட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மடிச்சு பீரோவில் வச்சுட்டா கூட சரிங்க. ரொம்ப பேசினு இருக்காங்க. நீங்கள் வந்து வலைகள் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் என்னென்ன வந்து கழுத்தில் போகிற நெக்லஸோ இல்லை மற்ற செயின் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு காட்டுங்க பார்க்கலாம். சரி, அதெல்லாம் வந்து நான் அதிகமாக வச்சிருக்க மாட்டேன். வலையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து அதிகமாக இருக்குமே. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா வலையில் மட்டும்தான். அப்புறம் வந்து காலில் போடுற கம்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்பல் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து டப்பால் வந்து கொஞ்சம் 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 போட்டு வச்சுக்கிறேன். வந்து பண்ணி வச்சிடலாம். சரிம்மா. இந்த கம்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து செட்டு செட்டாக கலர் கலராக இருக்குமே. ஒரே மாதிரி டிசைனில் நிறைய கலர் வச்சுருந்தேன். நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு போட்டு வேஸ்ட் ஆகிட்டேன். இது வந்து சரண்யாவோட ரிசப்ஷனுக்கு நான் வந்து வாங்கினது. இதில் வந்து இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு போட்டேனே. இது அப்புறம் வந்து இந்த கம்பல் வந்து போட்டேன். மற்றபடி எதுவுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு நாள் கூத்துக்காக வாங்கினது இது. இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏன்னா ரீல்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ வந்து வாங்கினது. இதெல்லாம் வந்து வளையல் கடையில் வாங்கினதுனால வளையல் கடையில் வந்து டப்பாலாம் வந்து தரல. ஆன்லைனில் வாங்கினதுனால அதில் வந்து ஒரு டப்பா வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த நெக்லஸ் செயின் ஆரத்தோட டப்பா இது. இந்த நெக்லஸ் செயினோட ஆரம் வந்து கொடுக்கல, இது வந்து கவரில் கொடுத்தாங்க. பபுள்ஸ்லாம் போட்டு பபுள்ஸ் கவர்லாம் வச்சு கவரில் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சிடும் இல்லையா, இந்த அட்டிகெல்லாம் வந்து உடஞ்சிடும் இல்லையா. அதனால இது நீ போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் உனக்கு. இது வந்து நான் வந்து போட்டு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் இதுக்கு வந்து நான் வந்து போட்டு பார்த்துன்னு சுற்றிட்டு இருந்தேன். இது அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் வந்து நான் இது யூஸ் பண்ணேன். ஜெயஸ்ரீ, இந்த கல்லும் இந்த கம்பலும் நல்லாக்குது. இதெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க போட்டு பார்ப்பீங்க. இந்த கம்பல் வந்து எப்போ வாங்கினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ போனால் இல்லையா கலிப்பெருமை கோயில், இப்போ போனது இல்லாமல் அதுக்கு முன்னாடி முந்தின வருஷம் போன கலிப்பெருமை கோயில் வந்து இந்த கம்பல் வந்து வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருக்கேன். சூப்பராக இது வந்து மூணு கம்பல் நூறுரூவான்னு சொல்லிட்டு விற்றாங்க. எந்த கம்பல் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் மூணு கம்பல் நூறுரூவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் ரெண்டு கம்பல் எங்கே வச்சுனே தெரியல. நிறைய பொருள் நான் தொலைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகழகான பொருளை நான் நிறைய வந்து தொலைச்சிட்டேன். எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு தேவைன்னு போய் சொல்லிட்டு தேனா வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எப்படி அசால்ட்டாக வந்து உட்காந்து டைமில் அந்த பொருள் வந்து நமக்கு கண்ணு லாகப்படும். அந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதே காம்பஸில் கவர் பண்ணுங்க. இதுவும் சூப்பராக உள்ள மயில் மயில் ரக்கம் வந்து இருக்குதுல்ல அந்த டிசைன் கொடுத்துறாங்க, நல்லா இருக்குதுமா. என்னோடய செலெக்ஷன் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னால் போடும் இப்போ எடுத்து காட்டுறோம் போதெல்லாம் அந்த காவிரி எல்லாம் சேஷம் வந்து நிறைய வச்சுக்கிறான். ஆமாம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஆமாம், காவிரினா என்ன விதவிதமாக வந்து போட்டு பார்த்துடல, ஆனால் பவுனில் வந்து விதவிதமாக வந்து போட்டு பார்க்க முடியாது. ஆமாம், ஒரே கம்பல் எடுத்து போட்டால் ஒரே கம்பலை தான் காதோட கிடக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே எடுத்து வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன்.
இந்த ரெண்டே ரெண்டு கிளிப் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே வந்து எந்த எல்லாமே பழசாயிடுச்சு. இது ரெண்டு தான் வந்து புதுசு வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன சீடினே வந்து எனக்கு தெரியல. அப்பா வந்து கேட்டதா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே வந்து சூப்பராக அழகாக வந்து எடுத்து வச்சுட்டேன். என்னோட வலையில் எது பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இயரிங்கில் எது எது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதே மறக்காம காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இக்கிள் வேறு வந்து வந்து போகுது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்து இடையில இடையில வந்து வரும். யாரும் கண்டுக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் என்ன மாதிரி வந்து வலையில் வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ வந்து விளையாட்டா பாய்.